வெல்கம் டு ஹரிசிவ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தன்வந்திரி ஜெயந்தி பற்றி தான். மும்மூர்த்திகளில் ஒருவரான விஷ்ணுவின் அவதாரம்தான் தன்வந்திரி பகவான். உடல் ஆரோக்கியத்திற்காக நாம் வழிபடப்படும் கடவுள் உருவங்களுள் தன்வந்திரி பகவானும் ஒருவர். விஷ்ணுவின் அவதாரமாக வழிபடப்படும் தன்வந்திரி விஷ்ணுவின் தச அவதாரத்திற்குள் இருப்பதில்லை. ஐப்பசி மாதத்தில் தேய்பிறை திரியோதசி திதியும் ஹஸ்த நட்சத்திரமும் இணையும் நாளில் அவதரித்தவர் தன்வந்திரி பகவான். இந்நாளே தன்வந்திரி ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. தன்வந்திரி ஜெயந்தி தன் ரயோதசி, தன்வந்திரி திரியோதசி, தன் தேரஸ் என்றும் வட மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது. மேலும் தன்வந்திரி பகவானின் பிறந்த நாள் ஆயுர்வேத தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. இறைவன் நோய் தீர்க்கும் மருந்தாகவும் மருத்துவராகவும் இருந்து உலக மக்களை காப்பாற்றுகிறார் என்ற அரிய தத்துவத்தை சுட்டிக்காட்டுகிறது இந்த தன்வந்திரி அவதாரம். நம் உடலில் நோய் வராமல் இருக்கவும் மந்த நோய் நீங்கவும் உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழவும் தன்வந்திரி வழிபாடு செய்வது சிறப்பு. ஐப்பசி மாத தேய்பிறை திரியோதசி திதி, அதாவது தீபாவளிக்கு முன்னதாக வரக்கூடிய திரியோதசி திதியில் தன்வந்திரி பகவானின் மந்திரம் கூறி வழிபடுவது சிறப்பு. மாதந்தோறும் தேய்பிறை திரியோதசி திதி வந்தாலும் தினமும் மந்திரம் கூறி வழிபடுவது கூடுதல் சிறப்பு. பெரும்பாலான விஷ்ணு கோவில்களில் தன்வந்திரி பகவானுக்கு தனி சன்னதி இருப்பதில்லை. ஸ்ரீரங்கம் போன்ற சிறப்பு வாய்ந்த கோவில்களில் தன்வந்திரி பகவான் தனி சன்னதியில் வீற்றிருப்பார். வீட்டில் தன்வந்திரி ஹோமம் செய்வதால் ஆரோக்கியமாக வாழலாம். முடியாத பட்சத்தில் வீட்டில் தன்வந்திரி பகவானுக்கு துளசி மாலை சாற்றி விளக்கேற்றி மந்திரம் கூறி வழிபடுவது சிறப்பு. தன்வந்திரி பகவானுக்கான மந்திரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே, அமிர்த கலச ஹஸ்தாய, சர்வாமய விநாசனாய, த்ரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக. இந்த மந்திரத்தை குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து தினமும் சொல்லச் சொல்வது கூடுதல் சிறப்பு.